உனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டியாடா? நைட்டு தான் எடுக்க. நைட்டு எடுக்க போறியா? நைட் சன்ஸ்கிரீன் தான் போட்டு வந்தியாடா? அப்பல ஒண்ணுமே போடல பத்தியா? பியூர் பியூர் தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்னென்ன கடை வீதியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். அண்ணன் அப்படியே ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போறாரு. எங்களுக்கு தோடு இருக்கு, சாலு இருக்கு. ஆளுதான் இல்லையா? ஆளுதான். என்னடா பண்றீங்க அக்கா? மறந்துட்டு தலைகில ஆடுறீங்களாடா? ப்ரோ நைட் எல்லாம் தூங்காம விடிய விடிய இமேஜினேஷன்ல இருக்கிற ஊர்வலங்களா? என்ன இது? அப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுறா? இல்லடா, எனக்கு யாரு மட்டும் ஆள் இருக்காங்க. எனக்கு ஒரு கிண்ணி கூட கிடையாது. அந்த ஃபேமிலியா வாங்கிக்கலாம். மூணு பேரும் ஒண்ணா போலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ராஜ் ஜூலியஸ். இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் 2 டேஸ் இருக்கு தீபாவளிக்கு. புதுக்கோட்டையில் உள்ள கடை வீதிக்கு தான் போகிறோம். கீழ வீதி, அதாவது பிருந்தாவனம் டு அண்ணாசல அந்த ரோடு வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கவுன்சிலர் இருக்க போறோம் நாங்கள் எல்லாருமே. இங்க என்னென்ன அப்டேட் இருக்கு? தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்னென்ன கடை வீதியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணன் அப்படியே ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போறாரு. எங்களுக்கு இப்போ நம்ம கடை வீதிக்குள்ளே வந்துட்டோம். ஆளு, நீ என்ன உனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டியாடா? நைட்டு தான் எடுக்க. நைட்டு எடுக்க போறியா? நைட்டு எடுக்க போறேன். நைட்டு தான். ஆ, நைட்டு அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குண்ணே. நைட்டு நைட்டியா? சன்ஸ்கிரீனே மெல்ட் ஆயிடுச்சா? வெயிலுக்கு சன்ஸ்கிரீன் தான் போட்டு வந்தியாடா? அப்பல ஒண்ணுமே போடல பத்தியா? பியூர் பியூர் பழகிட்ட. ஆனா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னைக்கு ஆக்சுவலா ஒர்க்கிங் டே தானே? இன்னைக்கே பார்த்தனா இவ்ளோ ஒர்க்கிங் டேலயே இவ்ளோ க்ரௌடா இருக்குல்ல? எல்லாம் ஸ்கூல் போகாம காலேஜ் போகாம திரியறாங்க. எல்லாம் லீவ் போட்டு கட்டச்சு வந்தாங்க. எல்லாம் என்ன தெரியல. ஆமா, எல்லா கடையிலயும் தான் ஆள் இருக்காங்க இல்லடா? நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் கடை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நேற்று நீ இங்கே தான் இருந்தியோ? ம், ஆமாம். இதில் ஒரு ஏரியா இருந்தோமே, அங்கே ஒரு ஏரியா இருந்தோம். ஏறாத கடையில் நேற்று. அப்பல எனக்கு டிவிகே கலரில் சட்டை வாங்கிடுறேன். டிவிகே கலர்லையா? கண்டிப்பாக பார்த்துருவோம். அப்பல நீ சட்டையை மட்டும் செலக்ட் பண்ணு. புதுக்கோட்டையில் எங்கே இருந்தாலும் நான் வாங்கிட்டுறேன். ஆள் இருந்தால் கூட எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்கலாம். தோடு இருக்குது, சாலு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆளுதான் இல்லையா? ஆளுதான். என்னடா பண்றீங்க அக்கா? மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? வீடியோ பாக்குறவங்களுக்கு யாரா சிங்கிளா இருந்தா? சிங்கிளா இருந்தா வீராக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. கருப்பன் பிளாக்ஸ் சொல்லி இன்ஸ்டாகிராம்ல பேஜ் வச்சிருக்கான் வீரா. எங்க அம்மா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செருப்படுத்திக்கிட்டு இது மாட்டோம். பசங்களோட தான் ஜாலியா இருக்கும். ஆனா ஃபேமிலியோட வந்துட்டோம், அதுக்கு ஒரு மைண்ட் செட்டோட வந்துடணும். பொம்பளைங்களோட துணி இருக்கு வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் 2 நாளாக இங்கே தான் சார் இருக்கேன். ஆளு, உனக்கு ஒரு லவ்வர் இருக்குல்ல? ஏ இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வாடா. வீட்டில் எல்லாரும் பாப்பா கிட்ட இருந்தாலும் பரவாயில்லடா. ஆ, இருக்கு. உனக்கு இப்போ ஒரு ஆள் இருக்கு. அப்படின்னா உன் ஆளுக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு தோடு செலக்ட் பண்ணுவ? நம்ம புதுக்கோட்டை கடை வீதியில் யோ அந்த கடைக்கு போகலாமா? தோடு தோடாக இருந்தாலும் சரி, வளையலாக இருந்தாலும் சரி, கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். அம்மா பார்த்துக்கங்க, இப்போயே மருமகளுக்கு தோடு இருக்கிறாரு. இதே வேற எல்லாரும் வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிறேன். உங்கள் மருமகளுக்கு இப்பே தோடு எல்லாம் பார்க்குறான். ப்ரோ, உங்கள் ஆள் நெட்டையா குட்டையா இல்லை கருப்பா சிவப்பா? ஆ, எப்படி எப்படிடா உனக்கு இமேஜினேஷனில்? இமேஜினேஷனில் நீ பார்த்தனா இந்த மாதிரி ஒரு தோடு எடுப்பியா? 9,000 மாடாக இருப்பாங்களா? ரெட்டுங்க, ரெட் கலர் சாரிக்கு நல்லா இருக்குமே. பிரேயர் தோடு தானே உங்களுக்கு? என்ன ப்ரோ தோடு மட்டும் அடிக்கிறீங்க? கோணம் இருக்கு, நோப்பாலிஸ் இருக்கு, வளைவு இருக்கு, என்னென்னமோ இருக்கு. இதெல்லாம் தலையில வச்சுக்கிறதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா? வேற வித்தியா திக்கன்னு வச்சிருக்கேன், ஓடி போயிரு. ஆங்க அப்படியே லவ்வர் இருக்கு, நீ என்ன வாங்குவேன்? லவ்வர் இருந்தால் தான் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு சாச்சிருவேனே. லவ்வர் இல்லையே, சும்மா பாரு. இதை பாக்குறவங்க தான் இதை வாங்க போறவங்க. அப்படிங்கிறீங்க, நான் ஒரு இமேஜினில் சொல்கிறேன். ஆ, ஓகே. இதை போட்டு நல்லா இருக்கும். யார் நான் போட்டுக்குவா? இங்க பாரு, இருக்கிறவனுக்கு ஒரு லவர். பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்கு நிறையா. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க முடிவுதான். இதெல்லாம் இதெல்லாம் வேணாம்ண்ணே. இது இருக்கு, இதெல்லாம் வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க. இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, கீழே ராஜா வீதி 2nd வீதியில தான் இருக்கு. ரொம்ப வாங்க, அழுட்டு போங்க. கடைக்காரர் வேற பாக்குறாரு, மறைக்கிறாரு. ஓகே ப்ரோ, பாய். ஓகே ஓகே.
அப்படியே நம்ம இப்போ அண்ணா சிலைக்கு தான் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு போகிறதுக்கு டார்ச் லைட் இருக்கு. எங்கே வேணால் போங்க, நைட்டு எங்கே வேணால் போய்க்கலாம். அதுக்கு டார்ச் லைட்டா? பசங்களோட போனால் ஆட்டம் போடுறதுக்கு ஸ்பீக்கர் இருக்கு, பாட்டு போடுறதுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அல்டிமேட்டாக இருக்கும். ரோட்டு கடையிலே வச்சுருக்காங்க. ஓகே, எக்கச்சக்கமான பொருள் வந்து இறக்கியிருக்காங்க. அண்ணன்ட்ட கொடை இருக்கு, ஆனால் கொடையை கொடுங்க. ஆ, கொடையெல்லாம் எவ்வளோண்ணே? 250 ரூபாயா? ரெண்டு கூட 250 ரூபா. நல்லா பெரிய கொடையா இருக்கு. அண்ணா சிலைக்கிட்ட அண்ணன் விற்கிறாரு. அண்ணா சிலைட்டா இருக்கு. கொடை வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா ரெண்டு கூட 250 ரூபாய்க்கு தராரு. வாங்கிக்கலாம். அடுத்து பேசுனீங்கன்னா மூணு கூட 250 ரூபாய்க்கு தருவாரு. ஏண்ணா சரி ஓகே, சரி வாங்க அடுத்த கடைக்கு போகலாம். சரி ஓகே, எப்படி இதெல்லாம் ப்ரோ ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம். என்னது ப்ரோ, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி குழந்தை? இப்போ வந்து இமேஜினேஷன் ப்ரோ, நைட்லாம் தூங்காம விடிய விடிய இமேஜினேஷன்ல இருக்கிற ஒரு வளங்களா? என்ன இது, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி? இல்ல அந்த மாதிரி இல்ல, லைஃப் நோக்கி. குட்டி ஃபேன் எவ்வளோ? 480? 450 கொஞ்சம் காஸ்ட்லியா தெரியுதுல்ல. சரி ஓகே வா. சார்ஜரா பேட்டரியா? சார்ஜரா. ரெண்டு ஃபேனு 600 ரூபா. ரெண்டு ஃபேனு 600 ரூபா. ரெண்டு ஃபேனு 600 ரூபாய்க்கு தெரியுங்களா? 680? பார்த்தீங்களா என்னோட ஸ்கில்ல? போயிட்டு வந்து உங்களுக்காண்டி எடுத்துக்கிறேன். இதை புரியுது. ஆ ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, சரி பார்க்குறேன். கேஎஃப்சி ஓப்பன் பண்ண போகிறாங்க. கேஎஃப்சி ஓப்பன் பண்ணவனே இன்னைக்கு ஒரு புடி. எனக்கு யாரு மட்டும் ஆள் இருக்காங்க? எனக்கு ஒரு கிண்ணி கூட கிடையாது. எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் அந்த பாட்டு தான் என்னோட ஸ்டேட்டஸ். சைக்கோட்டே இங்க வாங்க என் வீரா. இங்க பாரு, ஷர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ப்ரோ. ஷர்ட் எல்லாம் என்ன என்ன ரேட்டு? ரெண்டு சட்டை 500? ரெண்டு சட்டை வந்து 500க்கு தராங்க. பரவாயில்ல, நல்லதான் இருக்கு. கலெக்ஷன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஷர்ட்லாம் ஒர்த்து தான். 2 செட் 500 ஒர்த்து தான். இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ பண்ணி கொடுப்பீங்க கிடைக்கும்? எப்படி அண்ணனோட மனசு அப்படி, அந்த மனசுக்காண்டியே வரலாம் போல. யார் இப்போலாம் 3 செட்டு 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க, ஆனால் 5 செட்டு 1000 ரூபான்னு கொடுக்குறேன். எவ்வளோண்ணே? அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. எவ்வளோண்ணே இது? 250. அண்ணா ஃபேமிலி கூட கேட்டிங்களா? ஃபேமிலி கூட வாணவில்லாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் வாங்கிக்கலாம். அந்த ஃபேமிலியாக வாங்கிக்கலாம். அதுதான்ண்ணா, வந்து அதுதான் கலரை பார்த்தாலே உனக்கு தெரிய வேணாமா? ஹாப்பி தீபாவளிண்ணே. எனக்கு ஒரு டவுட்ண்ணே, பசங்க ஃபோனு எப்பவும் கீழே இருக்கு, பொண்ணுங்க ஃபோனு மட்டும் ஏன் மேலே காதுகிட்டே இருக்கு எப்போதுமே? வீடியோ கார்டுலாம் கீழே இருந்து பொண்ணுங்களும் பொண்ணுங்களும் பேசிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? எவ்வளோ அதெல்லாம்? 2 பீஸ் 100 ரூபாயா? சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. முக்கியமான விஷயம் அது ப்ரொமோஷன் இல்லை. சூப்பர்க்கா. நம்ம சேனல் மூலம் வருவாங்க. ஹாப்பி தீபாவளிக்கா.
சரி இந்த வீடியோனால உங்களுக்கு இந்த கடை வீதியில் வந்து இப்போ தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம். யார் யாரெல்லாம் அந்த மாதிரி இந்த க்ரௌடுக்குள்ளே புதுக்கோட்டைக்கு வர முடியாமல் அந்த க்ரௌடை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக கலர் கலராக எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே கலர் கலராக என்ன மாப்பில் கலர் கலராக பார்க்கலாம். கலர் கலர் என்னென்ன சொல்கிறா நீ கலர் வளையல் பார்க்கலாம். ஆ மாப்பிள்ள இந்த டைம்ல வந்தா அது கிடையாது மாப்பிள்ள, ஈவினிங் டைம்ல தான் கலர் கலரா நிறைய பார்க்கலாம். நைட் 7 மணிக்கு வாங்க, அதுக்கு மேல இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம தான் கலர் ஆகி நம்ம கலர் தான் போய் அண்ணா எனக்கு வாங்கி கொடுங்க. இதா நல்லா இருக்கு அண்ணா. அப்படியே அங்க இருந்து கொடுங்க கொடுங்க பாப்பா. தம்பி தம்பி இதை கொடுங்க தம்பி, தரீங்களா அண்ணனுக்கு? பாய் கத்தி படத்துல கத்தி கத்தி தெரியாது விஜய் மூவி கத்தி போலா கத்தி சாங் भोजपुरी कौन पसंद है साउथ में तुझे? विजय का, विजय पसंद है रे, तलवारी फैन रहा हूं ना। सुपर विजय का हम ज्यादा देखते हैं। ओके ओके, ये पापी सी हियर तलवारी अन्ना यार है तलवारी। सुपर भैया, हां सुपर, ओके हाई फाई बाय। इनमें और तलवारी இல்லடா, தலைவர் டிவிக்கு அவர தலைவர். நீ வந்து அனிருத் ரேஞ்சுக்கு இமேஜினேஷன் பண்ணி கத்தி மியூசிக் போறேன்னா டக்கு டக்குன்னு கீபோர்டு தான் எடுத்துட்டு வரணும். உன் மனசு வருத்தப்படக்கூடாது, ஏதோ பண்றான் பையன். அம்புட்டு வித்தையும் வாயில வச்சிருக்காப்ல, வாயில வச்சிருக்காரா? நம்ம வாயில இருந்தானே பாடுறோம், இது பண்ண நீங்க நினைக்கிற மாட்டேல்ல. இதோட நைட்ல லைட் எரியும் பாருங்க, கலர் லைட் இவங்க வச்சிருக்கிறதுல தான். உனக்கு நைட்ல குருவி மாட ஊதும், அதான் உனக்கு நைட்ல ஊதணும் வாயில குழந்தைங்க. இதே தான் வாங்கினே, அந்த இது வச்சிருக்காரு பாருங்க, கொஞ்சம் ஊதுனா இன்னைக்கு சொயின்னு போயிட்டு இப்படி வரணே யானை இது மாட்டோம். இந்த இருக்கு பாருங்க, அந்த இது விளையாண்டிருப்பாங்க. நான்
நீங்க பார்க்க முடியுமான்னு தெரியல. நீ எதிர்பார்க்கறதெல்லாம் உள்ள கிடைக்காது. அப்பள நான் ஒண்ணு பார்க்கலனே. அது இல்ல. சரி ஓகே வாங்க. டிக்கே பையா. அழகிகள் உலவும் தெருவலம் திரிஞ்சு நான் சொல்லல, இவன் ஒரு மார்க்கமா தான் பாப்பா இருக்கான். பாத்துட்டியா? பாத்துட்டேன் பாத்துட்டேன். அம்மாவுக்கு போன் அடிச்சு மருமக எக்கச்சக்கமா இருக்கு, எந்த மருமக வேணும்னு கேட்க போறேன். இதெல்லாம் எடிட்ல தூக்கிருங்கோ. வீட்டுல பாத்தேன்னா சாப்பிட. இவ வீடியோ பண்ண வரல, பொண்ணு பார்க்க வந்துருக்கான். வேற ஒண்ணு இல்ல. உண்மையா சொல்லுங்க, இங்க வரவங்க பாதி பேர் பசங்க எதுக்கு வரீங்க மட்டும் சொல்லுங்க. நைட்டு சைட் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் வர்றாங்க. ஏன் கேர்ள்ஸ் அவங்க கூட இருக்காங்க. என்னென்ன பொண்ணு பார்க்கணுமோ அதை மட்டும் பார்ப்பாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிடுவேனே. நீங்கள் லாஸ்ட் நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எதுவும் அதிகமாக இருக்காது. ஃபர்ஸ்டே பர்ச்சேஸ் பண்ணிடணும். தீபாவளிக்கு முதல் நாள் வரணும், சைட் அடிக்கணும், சுத்தணும், சாப்பிடணும், போகணும். ஆமா, இது ஒரு விஷயம். லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து துணி எடுக்கலாம் தீபாவளிக்குன்னு நினைக்காதீங்க. கலெக்ஷன்ஸே இருக்காது. கலெக்ஷன் சுமாரான துணி தான் இருக்கும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல துணி போட்டிருப்பானுங்க, நீங்க சுமாரான துணி போட்டிருப்பீங்க. அப்புறம் அழகான பொண்ணெல்லாம் உங்க ஃப்ரெண்டை பார்க்கும், இதில் பார்க்காது. அந்த மனசை வத்த இருக்கும். நல்ல துணியா வாங்க. நிறைய எங்கேயோ பட்டிருக்கியோ, உன் ஃப்ரெண்டு நிறைய பார்த்துருக்காங்க உன்னைய பார்க்காம. இல்லை, நான் ஒன்னதான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ நானும் வெளியே போகும்போது பொண்ணுங்கெல்லாம் ஒன்று பார்க்கும், என்ன பார்க்காது. ஏன்னா நீ வந்து நம்ம தீபாவளிக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டையோட அப்டேட் இதுதான். எல்லாருமே மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க. வர முடியாத நம்ம புதுக்கோட்டை மக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஹாப்பி தீபாவளி.